பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் புதிய வளர்ச்சி வங்கி இந்தியாவுக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஒரு பில்லியன் டாலர் அவசர கால நிதியுதவியை வழங்கியுள்ளது பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் இந்தியா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இவ்வங்கி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது இந்த வங்கியின் ஐந்தாவது ஆண்டு நிர்வாக இயக்குநர்கள் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது புதுதில்லியிலிருந்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரியான நேரத்தில் இந்த நிதியுதவியை அவ்வங்கி செய்திருப்பதாக கூறினார் தற்போதுள்ள நிதி உதவி பத்து பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் யோசனை தெரிவித்தார் கொரோனா அவசர கால நிதியை பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி உருவாக்கியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கும் மருத்துவ சமூகத்தினருக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள் மருத்துவ சாதனங்கள் வாங்குவதற்கு இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறினார் முக்கியமான மருந்துகளை இந்த நெருக்கடியான தருணத்தில் இந்தியா வழங்கியதற்காக இந்த கூட்டத்தில் பேசிய பிரேசில் நிதியமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து புதிய வளர்ச்சி வங்கியை உருவாக்கியுள்ளன இந்த வங்கி இந்தியாவில் நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் மதிப்பிலுள்ள பதினான்கு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது